யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுதை காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தப்ப ஒரு சிங்கம் படுத்திருக்கிறத பார்த்துச்சு. பயந்து போன கழுதை அசையாமல் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் ஆகியும் சிங்கம் எந்திரிக்காததை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சுது. கிட்ட போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது அது இறந்து போன சிங்கத்தோட தோல்னு. உடனே அந்த தோலை எடுத்து தன்மலை போட்டுக்குச்சு. அப்படியே நடந்து போன கழுதை நதிநீரில் தன்னோட பிம்பத்தை பார்த்துச்சு. அடடா, நம்மளை பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்குமேன்னு நினச்சிது. இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அந்த கழுதை மெதுவாக நடந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போச்சு. திடீர்னு ஊருக்குள்ளே சிங்கம் வந்ததை பார்த்த எல்லாரும் பயந்து போனாங்க. எல்லாரும் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க. இதை பார்த்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம். அங்கே இருந்த கத்திரிக்காய் கூடைய அப்படியே தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிச்சு. அங்கே இருந்த மரத்தடியில் உட்காந்து எல்லா கத்திரிக்காயையும் சாப்பிட்டுச்சு. நமக்கு கடவுள் அருளால் இந்த சிங்கத்தோல் கிடச்சிருக்கு, இதை வச்சு இனி வேலை செய்யாமல் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிது. மறுநாளும் அந்த கிராமத்துக்கு போச்சு. எல்லாரும் பயந்து ஓடினதும் அங்கே இருந்த தானிய கூடையை தூக்கிட்டு காட்டுக்கு வந்துடுச்சு. நல்லா தின்னுட்டு தூங்கிச்சு கழுதை. மறுநாள் அந்த கிராமத்துக்கு வந்த கழுதையை அங்கே இருந்தவங்க மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. இது என்ன, மாம்ச பச்சையான சிங்கம் காய்கனி கூடையை தூக்கிட்டு போகுதுன்னு சந்தேகப்பட்டாங்க. உடனே மெதுவாக மறைஞ்சி அந்த சிங்கத்து பின்னாடி போனாங்க. கழுதை ரொம்ப சந்தோஷமாக இருந்ததால் பாட்டு பாடிக்கிட்டே போச்சு. கழுதையோட சத்தத்தை கேட்ட கிராமத்து ஆளுங்களுக்கு அப்போதான் உண்மை புரிஞ்சுது. உடனே ஒரு பெரிய குச்சியை எடுத்துகிட்டு வந்து அந்த கழுதையை அடி அடின்னு அடித்து காட்டு பக்கம் துரத்தி விட்டாங்க. இதே போல் தான் நண்பர்களே, நாமும் பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது நம்மளுடைய சூப்பர்வைசரை பார்த்து, நம்மளுடைய என்ஜினியரை பார்த்து நம்ம வந்து பாதுகாப்பாக பணி செய்வது போல் நடித்து கொண்டிருக்கிறோம். அவங்க வரும்போது வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லா ஆக்டிங்கும் பண்ணிவிட்டு, அவங்க போன பிறகு நம்ம எல்லா பாதுகாப்பு இல்லாத பணிகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அன்சேஃபாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது பல நாள் திருடன் ஒரு நாள் அகைப்படுவான் என்பதை போல் நாம் செய்த எல்லா பாதுகாப்பு இல்லாத பணிகளுக்கான பிரதிபலன் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு விபத்து மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நாம் பணியிடத்தில் பணி செய்யும் பொழுது எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத பணியையும் செய்யாமல் எல்லா பணிகளையும் பாதுகாப்போடு செய்து நம்மை காத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாது நம் குடும்பத்தையும் நம் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். எனவே பாதுகாப்போக பணி செய்வோம், விபத்தில்லா உலகத்தை உருவாக்குவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம்.